இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரம், இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷராசியில் தான் பிறந்திருப்பாங்க. பரணி 1 2 3 4 4 பாதமும் பரணி எங்கே இருக்கும், மேஷராசியில் தான் இருக்கும், சரிங்களா. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பரணி 1வது பாதத்தில் பிறந்தாங்க அப்படின்னா இவங்க சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ மேஷராசிலேயே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னா, இங்கே செவ்வாய் சுக்கரன் ரெண்டுமே இணைஞ்சு செயல்படும். எப்படி செயல்படும் அப்படின்னா, அதிகாரமாகவும் இருப்பாங்க, அதே சமயம் யாருக்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போகணுமோ அவங்கக்கிட்ட வளைஞ்சு கொடுத்து போயிடுவாங்க. அப்போ உறவுகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அல்லது குழந்தைங்களாக இருக்கட்டும், அல்லது பார்க்கக்கூடிய நண்பர்கள் பெண் நண்பர்களாக இருக்கட்டும், ஆண் யாராக இருந்தாலும் சரி, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அவங்க கோபமாக பேசுனா இவங்க கோபமாக பேசுவாங்க, ஏன்னா அங்கே
செவ்வாயோடைய வீடு. இவங்க அன்பாக பேசினாங்கன்னா அன்பாக பேசுவாங்க, அதுதான் இவங்களுடைய பொதுவான குணாதிசயம். சரிங்களா, இவங்களுக்கு பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தலையாய பிரச்சனை முதல்ல வந்து பரணி ஒன்று அப்படின்னாலே இவங்களுக்கு, இவங்க எப்படின்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க ஆனால் எதையுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க. அடுத்தது எல்லா திறமையும் தனக்குள்ளே வச்சுக்கணும். இவங்களால் அந்த திறமைகளை வெளிப்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்த முடியாது. ஏன்னா அது சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பரணி ஒன்றாம் பாதம் என்பது அம்சத்தில் சூரியனுடைய வீட்டுக்கு போயிடும். அது நான் உங்களுக்கு இப்படியே போட்டு காட்டிடுறேன். ஏன்னா பரணி ஒன்றாம் பாதங்கிறது அம்சத்தில் சூரியனுடைய வீட்டுக்கு போயிடும். அப்போ அந்த சூரியனுடைய வீடு, சூரியன் என்பது வெளிச்சம். இப்போ இவங்களுடைய வெளிச்சம் அப்படிங்கிறது வெளியில் தெரியாது. அப்போ என்ன திறமை இருந்தாலும் எல்லா திறமையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த வெளிச்சத்துக்கு வர முடியாத ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த பரணி ஒன்றாம் பாதம். சரிங்களா, அடுத்தது ஜாதகருக்கு ஜாதகரே தான் பிரச்சனை, இவருடைய மனசு தான் பிரச்சனை. ஏன்னா இங்கே வந்து சிம்மம் வந்து தனியாக தான் இருக்குது. சூரியன் வந்து என்ன எங்கே இருக்காருங்க, தனியாக தான் இருக்கார். அந்த மாதிரி இந்த பரணி ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க எப்போவுமே தனிமையை கொஞ்சம் விரும்புவாங்க. ஏன்னா தனித்து நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயத்தில் யாரோடமும் போய் ஒட்ட மாட்டாங்க. சூரியன் யாரோடவாவது ஒட்டுதா, அங்கே பக்கத்தில் போனாலே என்னவாயிரும், அதை தள்ளி விட்டுரும். சூரியனுடைய பக்கத்தில் போனாலே எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகங்கள் அதனுடைய இந்த தள்ளி விசையால் அது வந்து வெளியில் வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இவங்க யாராவது இவங்ககிட்ட ஒட்டினாலுமே கூட இவங்க ஒட்ட மாட்டாங்க. இவங்க தனக்குள்ளே தானே வட்டம் போட்டு வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரிங்களா, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுடைய திறமை இருக்கும், அறிவு இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதை தெரிஞ்சு வச்சது எதையுமே தனக்கு பயன்படுத்த மாட்டாங்க. இதுதான் இவங்களுடைய மைனஸ். சரி, இவங்களுக்கு நம்ம எங்கே போகணும், எப்போ போகணும்? அப்போ பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் மேஷராசியில் தான் நமக்கு வந்து பிறந்திருக்காங்க. ஆனால் காலச்சக்கரத்துக்கு அது ஐந்தாவது ராசியில் போய் நம்ம அம்சத்தில் விழுகிறதுனால ஆவணி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்து ஒன்றாம் மாதத்தில், சப்போஸ் ஒன்றாம் மாதம் எங்களுக்கு போ தெரியல, நைட் வந்துருச்சு, சுக்கர ஓரையில் போங்க. அதாவது நீங்கள் அந்த ஒரு ஓரையை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு இந்த ஓரைகளை பற்றி நான் கொஞ்சம் பதிவிடுறேன். இந்த ஓரை, சுக்கர ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுக்கர ஓரைங்கிறது ஒரு மணி நேரம் இருக்கும். எப்போவுமே எந்த கிழமையாக இருந்தாலும் ஒவ்வொரு ஓரையும் நம்ம மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு அந்தந்த நேரங்களில் நமக்கு அந்தந்த ஓரை நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ சுக்கர ஓரையை நம்ம பயன்படுத்தி நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம். எப்போ எந்த கோயிலுக்கு போகிறது அப்படின்னா, திருத்தணியில் வள்ளிமலை, அதாவது முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இது முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய வள்ளிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் உங்களுடைய அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இது, அங்கே போனால் தான் நமக்கு தெரியும். எப்போ போகணும்னா, இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய திறமைகள் வெளிச்சத்துக்கு வந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாமே நம்மளுடைய மாற்றங்களை நம்ம உணர்வோம். சரிங்களா, இந்த எப்போ போனோம், ஆவணி மாதம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வர்றப்ப அல்லது சுக்கர ஓரை பயன்படுத்திக்கலாம். திருத்தணியில் முருகன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளிமலை அப்படிங்கிற இடத்துல தான் உங்களுடைய அந்த நட்சத்திரத்துக்கான வழிபாடுகளை நீங்கள் பண்ணணும். வழிபாடுகள் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்கவுங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம், அடுத்தது சுவாமிக்கு ஒரு மாலை பூவு, நீங்கள் தேங்காய் வளமெல்லாம் உங்கள் விருப்பம். அர்ச்சனை பண்ணணுன்னா கண்டிப்பாக தேங்காய் வளம் கேட்பாங்க. இல்லை அர்ச்சனை மட்டும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அர்ச்சனை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா நம்ம பேர், நம்ம நட்சத்திரம், நம்மளுடைய ராசி சொல்லி தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு தான் பண்ணுறோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா சுவாமிக்கு பண்ணுறாங்க. சுவாமிக்கு பண்ணலாம், தப்பில்லை, சுவாமியும் நல்லா இருக்கணும். ஆனால் சுவாமி நல்லா தான் இருக்கார், சுவாமிக்கு ஒன்றுமே ஆகலையே, நமக்கு தானே பிரச்சனை, அதனால தானே சுவாமிக்கு போய் அர்ச்சனை பண்ணுறோம். அப்போ என்னென்னா, நம்மளுடைய பெயர், நட்சத்திரம், ராசி, நான் வந்திருக்கேன், நான் என் பேர் கோமதி, நான் வந்து மேஷராசி, நான் வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தேன்,
நான் இன்னைக்கு உன்னுடைய சன்னதிக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணுறதுங்க, சுவாமிக்கு நம்ம தெரியப்படுத்துறது. அதுக்காக தான் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறது, வேற எதுக்காகவும் இல்லைங்க. நான் என்னுடைய சங்கல்பம் இது, என்ன சங்கல்பம்? நான் எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு கல்யாணம் நடக்கணும், அல்ல எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த சங்கல்பத்தை சுவாமிகிட்ட நம்ம வைக்கிறோம். அதுக்கு தான் அந்த அர்ச்சனை. இது வரைக்கும் நமக்கு வந்து தெரியல ஏன் அர்ச்சனை பண்ணுறோன்னே தெரியல, நிறைய பேர் தெரியாமையே போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அப்போ இது இந்த அது என்னென்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரியப்படுத்துறது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த இடத்துல போய் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம். அடுத்தது பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, முதல்ல பன்னெண்டாம் பாவம், அதாவது 6-12 ஒன்றா ஏதாவது ஒரு நோய் தொந்தரவு இருக்கும். அடுத்தது இல்லை அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்கும், வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலையை இருக்கும். இல்லையா ஆஸ்பத்திரி செலவு, அந்த வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் மூலிமா ஒரு விரயம், அந்த குடும்பத்தில் இவங்களுக்கு உடம்பு சரியில்ல நல்லா இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் ஒரு விரய செலவுகள் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது அவங்க 12-ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷம், திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் பாதிக்கப்படும் பரணி 2-ஆம் பாதத்துக்கு, சரிங்களா? ஒரு சில ஜாதகருக்கு அந்த தசாபுத்திகளோ அல்லது பொருத்தங்கள் சரியாக இல்லைன்னா பிரிவினை கூட கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த பரணி நட்சத்திரம் 2-ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஏன்னா அவங்க இந்த 12-ஆம் பாவம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷத்தை இவங்களால் முழுமையாக எடுத்துக்க முடியாது. அதனால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். இவங்க அதன் அதை தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேடலாக இருக்கும். அடுத்தது 12-ஆம் பாவம் ஆராய்ச்சி, வெளிநாடு போகிறது, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும். அதே மாதிரி முதலீடு, இவங்க பார்த்திங்கன்னா முதலீடு சொத்து வாங்கி வச்சுருப்பாங்க, அது விரயமாகிறது. ஒரு சொத்து வாங்குற ராசி இருந்தாலும் அந்த சொத்து வாங்கினாலுமே அதை கடன் வாங்கி ஒரு சொத்துக்கு இது வாங்கியிருந்தாங்கன்னா அந்த கடனுக்காக அந்த வட்டி கூட கட்ட முடியாமல் அந்த வட்டிக்காக அந்த சொத்து விற்று வட்டி கட்டுற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பாக இந்த பரணி நட்சத்திரம் 2-ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கும், சரிங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம எங்கே போகணும் அப்படின்னா சென்னையில் திருவள்ளூர், சென்னையில் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில், திருவள்ளூரே தான், வீர ராகவ பெருமாள், வீர ராகவ பெருமாள். இவங்க எப்போ போகணும் அப்படின்னா, அதுவும் சொல்லிடுறேன், புரட்டாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை அன்னைக்கு இவங்க போகும். புரட்டாசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் 2-ஆம் பாதத்தில் போகலாம், அல்லது சுக்கர ஓரையில் போகலாம். ஏன்னா இந்த வீடியோவை இப்போ பார்க்குறவங்களா இருந்தால் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னது தெரியாது, அதனால் சுக்கர ஓரையில் இவங்க தாராளமாக அந்த கோயிலுக்கு போய் உங்களுடைய வழிபாடுகள், அதாவது வயசுத்தினையும் அதில் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணி வழிபாடுகள் பண்ணிவிடுவாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த 12-ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகும். ஏன்னா இது நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறை போனீங்கன்னா கூட போதும், அது இந்த மாதத்தில் தான் நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கல நான் அந்த பக்கம் போகிறேன் போயிட்டு வாங்கன்னா போயிட்டு வாங்க, தப்பில்லை. ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போனீங்கன்னா தான் அந்த இடத்துல சூரியனும் சந்திரனும் சேர்ந்து உங்களுக்கு, சூரியனும் சந்திரனும் சேர்ந்தா என்ன சொல்லுவோம், அமாவாசைன்னு சொல்லுவோம். ஆனாலும் உங்களுக்கு சந்திரன் அங்கே கோச்சாரத்தில் அந்த இடத்துல வரும்போது சூரியனோடு சேரும்போது தான் நம்ம எல்லாமே பிறந்தது எல்லாமே கர்மா, கர்மா தீக்கிறது எல்லாமே அமாவாசையில் தான், சரிங்களா? அதனால் அந்த மாதம் வரக்கூடிய அந்த நட்சத்திரம், அதுக்காக அமாவாசைன்னு கிடையாது, அந்த நட்சத்திரம் எப்போ வருதோ, உங்களுடைய நட்சத்திரம் எப்போ வருதோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் நீங்கள் போய் வழிபாடு பண்ணணும், சரிங்களா? அடுத்தது பரணி நட்சத்திரம் 3-ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, பரணி நட்சத்திரம் 3-ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரம் 3-ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா, முதல்ல மூத்த சகோதர உறவு, அவங்கக்கிட்ட இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இவங்க என்ன நினச்சாலுமே அதில் ஒரு பிரேக் ஆகும், எதையுமே ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியாது. அது படிப்பாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும்,
தொழிலாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், இவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடே வராது, அதாவது திருப்தி மனநிலையே வராது. இப்போ இவங்க ஒன்று படிச்சுட்டே இருப்பாங்க, இன்னொன்று படிக்கலாம், அடுத்தது என்ன, அந்த தேடலுக்கு போயிடுவாங்க. அடுத்தே மாதிரி என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அந்த ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்களுடைய மனம் அப்படிங்கிறது ஒரு திருப்தி அடையாத ஒரு நிலையிலேயே தான் வாழ்ந்துட்டுருக்கும். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சுங்க, ஆனால் என் மனசு எல்லாமே இருக்குது, எனக்கு சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, மனைவி நல்லா இருக்காங்க, கணவன் நல்லா இருக்காங்க, குழந்தைங்க நல்லா இருக்காங்க, ஆனால் எனக்கு ஏதோ மனசில் ஒரு வெறுமை இருக்குது, என்னால் ஒரு நிலையாக ஒரு மனசை வந்து வச்சுக்க முடியல, ஒரு திருப்தி அடைய முடியல, நான் ஆசைப்பட்ட விஷயங்களை நடக்க மாட்டேங்குது, எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் யார் அப்படின்னா, இந்த பரணி நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த எண்ணெய எண்ணங்கள் நிறைவேறாது. அடுத்தது அவங்களுடைய அந்த ஆசைகள், நிம்மதி, திருப்தி, சந்தோஷம், மகிழ்ச்சி, இதில் எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரேக் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆசை நிறைய இருக்கும், ஏன்னா பரணி நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இல்லையா, மேஷ ராசியில் பிறந்திருக்கு. எல்லாத்தையுமே சாதிச்சு பார்க்கணும், எல்லாத்தையுமே அனுபவிச்சு பார்க்கணுங்கிற அந்த ஆசை இருக்கும், ஆனால் எதையுமே அனுபவிக்க முடியாமல் தடை இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பரணி நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எங்கே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ போகணும் அப்படின்னா, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு, பரணி 3 பாதம் வரக்கூடிய அந்த டைமில் போகணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுக்கர ஓரையை பயன்படுத்திக்கலாம், அது எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, கோயில்கள் மட்டும்தான் மாறுபடும். அந்த இது வரும்போது உங்களுக்கு அது எல்லாமே வந்து அந்த ஓரை அந்த பாதம் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். அப்போ ஐப்பசி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் 3 பாதம் வரக்கூடிய நேரத்தில் அல்லது சுக்கர ஓரையில் எங்கே போகணும் அப்படின்னா, மதுரை மாவட்டத்தில் அழகர் கோவில் இருக்கீங்களா, அழகர் கோவில், கல்லழகர் அழகர் கோவில் இருக்கக்கூடிய சுவாமி அழகர் இங்கே போய் நீங்கள் முடிந்தால் அந்த இடத்துல நீராடுங்க. அப்படி அங்கே கோவிலில் குளிக்க முடியாது, அட்லீஸ்ட்டு அந்த இருக்கக்கூடிய நீரில் கைகால் முகங்களை விட்டு கொஞ்சோண்டு குடிச்சிடுங்க. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசத்தினையும் அதை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சுவாமிக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு கண்டிப்பாக உணவும் தண்ணீரும் தானம் கொடுத்துட்டு கோயிலுக்கு போங்க, சரிங்களா. அப்போ தான் உங்களுடைய அந்த அந்த மனசு ஓரளவுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை போயிட்டு வர உங்களுடைய மனம் அமைதியாகும். அப்படியே உங்களுடைய கர்மாக்கள் குறைய நமக்கு அது வந்து போதும் அப்படிங்கிற ஒரு திருப்தி நிலையை கொடுத்துரும், சரிங்களா. அடுத்தடுத்து ஒரு தேடலுக்கு நம்ம போக மாட்டோம், சரிங்களா. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பரணி நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, ஓகேவா. அடுத்தது பரணி நட்சத்திரம் 4 பாதம், பரணி நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, பரணி நட்சத்திரம் 4 பாதம் அப்படின்னா நமக்கு எங்கே வரும் அப்படின்னா, இங்கே விருச்சிகத்தில் வந்துடும். இந்த பரணி நட்சத்திரத்தில் 4 பாதத்தில் பிறந்தவங்களும் அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இவங்களுக்கு இவங்களே தான் பிரச்சனை, வேறு யாருமே இவங்களுக்கு பிரச்சனையே பண்ண வேண்டாம். அதே மாதிரி இவங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் போராட வேண்டியிருக்கும், ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் போராட வேண்டியிருக்கும். மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, தொழில், ஜீவனம், ஒரு வருமானம், ஒரு நிரந்தர வருமானம், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்னா ஒரு போராட்டத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரம். 4 பாதத்துக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த 10 பாவம் சொல்லக்கூடிய தொழில், ஜீவனம், அடுத்தது மரியாதை. அப்போ என்னன்னா ஒரு திருமணம் தள்ளி போகும். ஏன் மரியாதைக்கும் திருமணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஏன்னா இவங்களுக்கு அம்சத்தில் 8 பாவத்தில், அதாவது மேஷத்துக்கு 8 பாவத்தில் பரணி 4 பாவத்தை நிற்கிறதுனால, இந்த பரணி நட்சத்திரம் 4 பாவத்தில் பிறந்தவங்களுக்கு முதல்ல திருமண தடை இருக்கும். அல்லது இவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பொண்ணை ஒரு காதலிச்சோ அல்லது கல்யாணம் பண்ணிக்க முடியாமல், கல்யாணம் வரைக்கும் போய், நிச்சயம் வரைக்கும் போய் அந்த திருமணம் தடையாகும். இவங்களே வேணான்றுவாங்க, இவங்களே ஏதோ ஒன்று பேசி வேணான்றுவாங்க, அந்த சூழ்நிலையை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தொழிலில் பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு ஸ்டேஜில் இருக்க, ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு ப்ரமோஷன் வரணும்னு இருக்கு, அந்த ப்ரமோஷனில் தடை பண்ணும்.
அந்த ஒரு திருமணம் ஆனாதான் ஒரு மரியாதை. ஒரு ஒரு பெண்ணுக்கு தாலி கட்டினாதான் கணவன், அல்லது ஒரு ஆணோட சேர்ந்தாதான் ஒரு பொண்ணு மனைவி. அது வரைக்கும் இந்த வீட்டில் பெண்ணு, இந்த வீட்டில் ஆண். அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு அந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைகளையும் கண்டிப்பாக கொடுக்கும், அந்த மரியாதையை கொடுக்க முடியாமல். அடுத்தது திருமணம் ஆகிற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தேன், கல்யாணம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் தொழில் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் நான் போராடிட்டே தாங்க இருக்கேன். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரணி நட்சத்திரம் நாலாம் பாதம். அந்த திசாபுத்தி மாறும்போது மாறும், ஆனால் அது அப்பப்போ அப்படி இப்படியே அதனுடைய தாக்கங்களை கொடுத்துக்கிட்டே தான் மாறிக்கிட்டே போகும், சரிங்களா. இந்த பரணி நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எங்கே வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம், கார்த்திகை மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் போகணும். அப்படி இல்லைன்னா சுக்கர ஓரை. நான் ஏன் எழுதுறேன்னா, நீங்கள் வந்து இதை ஒன்றில் விட்டீங்கனாலும் ஒன்றில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றுக்குமே எழுதிட்டுருக்கேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நான் சொல்லிட்டு போனேன், சொல்லிட்டு போனது போனதாகவே போயிடும். பதியாது அப்படிங்கிறனால தான் எழுதுறேன், நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க, சரிங்களா. சுக்கர ஓரையில் திருப்போரூர் திருப்போரூர் முருகன், திருப்போரூர் முருகன் இந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் உங்களுடைய வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த தொழில் சார்ந்த பிரச்சனை, ஒரு கௌரவம் சார்ந்த பிரச்சனை, ஒரு மரியாதை, இது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, பரணி நட்சத்திரம் இப்போ முடிச்சிட்டோம். பரணி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கமெண்டில் பதிவு பண்ணலாம், நான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்.